ஸ்டோரி திரைப்படம் திரையிடப்பட்ட இடத்தில் எஸ்டிபி அமைப்பினர் கோவையில் முற்றுகையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கள தகவல்களுடன் செய்தியாளர் ஜெரால்ட் இணைகிறார். ஜெரால்ட், அங்கு சூழ்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? காவல்துறையினர் என்ன நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க? லாவர்யா, கேரளா ஸ்டோரி திரைப்படம் கோவை குரூப் ஒன் சாலையில் உள்ள தனியார் வணிக வளாகமான குரூப் ஜெண்டில் இன்று திரையிடப்பட்டுள்ளது. இதற்கு இஸ்லாமிய இயக்கங்கள் காலையிலிருந்தே கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று குரூப் ஜெண்டில் வெளியான திரையரங்கில் இருந்து ஒரு ஷோ மட்டும் திரையிடப்பட்டது. இதில் 52 பேர் மட்டுமே முன்பதிவு செய்து படத்தை பார்த்துள்ளனர். இன்று திரையிடப்பட்டுள்ள திரையரங்கு முன்பாக வந்து இன்று வந்து எஸ்பிபிஐ கட்சியினர் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அந்த தனியார் வணிக வளாகத்தை முற்றுகையிடுவதற்காக எஸ்பிபிஐ கட்சியினர் 150 மேற்பட்டவர் வந்து இங்கு தனியார் வணிக வளாகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்காக மாநகர காவல்துறை சார்பில் துணை ஆணையாளர்கள் சுகாசினி மற்றும் தந்தீஷ் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட போலீசார் வந்து இன்று தனியார் வணிக வளாகத்தின் முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்துள்ளனர். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் வெறுப்புணர்வை ஏற்படுத்துகிறது எனவும், இந்த திரைப்படத்தை தயாரித்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். லகன்யா, இந்த போராட்டத்தில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள்? காவல்துறையினர் முன்னதாக அவர்களிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தினார்களா? லாவண்யா, இன்று பொறுத்தவரைக்கும் இன்று மாலை எஸ்பிபிஐ கட்சியின் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. அடுத்தடுத்து இந்த படம் திரையிடப்படுமானால் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் பொது அமைப்புகள் சார்பில் இந்த போராட்டங்கள் தொடரும் என தெரிவித்துள்ளனர். குறிப்பாக காவல்துறையினரை பொறுத்தவரைக்கும் இன்று இந்த வணிக வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதும் அசம்பாவிதங்கள் எதுவும் இருக்கிறதும் இருக்கிறார்கள் என்றும், காவல்துறையினர் இரண்டு கட்டமும் பேச்சுவார்த்தைகள் ஏற்படுத்தி போராட்டத்தை அமைதியான வழியில் ஏற்படுத்தியிருக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து போராட்டமானது இங்கு முற்றுகை போராட்டமாக நடைபெற்று தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர்.